திருவள்ளூரில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி மர்மமாக உயிரிழந்த விவகாரத்தில் திடீர் திருப்பமாக கார்பெண்டர் ஒருவர் சிக்கியிருக்கிறார். கந்துவட்டி விவகாரத்தில் மூதாட்டி கொலை செய்யப்பட்டது எப்படி? தினவட்டிக்கு பணம் கொடுத்து வசூல் செய்து வந்த நபர் மூதாட்டியிடம் ஏற்பட்ட கொடுக்கல் வாங்கல் தகராறில் கொடூரமாக அடித்து கொலை செய்தது அம்பலமாகியுள்ளது. கந்துவட்டி தகராறு கொலையில் முடிந்தது எப்படி? திருவள்ளூர் மாவட்டம் கோவர்த்தனகிரி பொதிகை நகர் பகுதியில் சாவித்திரி என்கின்ற 71 வயது மூதாட்டி சொந்த வீட்டில் தனியாக வசித்து வந்தார். சாவித்திரியின் கணவர் மற்றும் மகன் உயிரிழந்த நிலையில் 3 மகள்கள் திருமணமாகி தனித்தனியே வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அவரது பேரன் ஜெகன் புதன்கிழமை இரவு சென்று பார்த்தபோது பாட்டி கொலை செய்யப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். தகவல் அறிந்து விரைந்து வந்த ஆவடி போலீசார் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்ததில் மூதாட்டியின் தலையில் அடித்து கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. போலீசார் மூதாட்டியின் உறவினர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினர் சிலரிடம் விசாரணை நடத்தினர். மூதாட்டியின் வீட்டில் நடத்திய சோதனையில் அவரது நகை பணம் எதுவும் திருடு போகாத நிலையில் சாவித்திரி எதற்காக யாரால் கொலை செய்யப்பட்டார் என்பது தெரியாமல் இருந்து வந்தது. போலீசாரின் தீவிர விசாரணையில் கந்துவட்டி விவகாரம் கொலைக்கு காரணம் என்பது தெரிய வந்தது. உயிரிழந்த மூதாட்டி சாவித்திரிக்கு சொந்தமாக 2 வீடுகள் உள்ளன. அதில் ஒரு வீட்டில் வடமாநில இளைஞர் ஒருவரும் மற்றொரு வீட்டில் ஆவடி பகுதியைச் சேர்ந்த 59 வயதான முனுசாமி என்ற கார்பெண்டரும் வசித்து வந்தனர். இதில் முனுசாமி தினவட்டிக்கு பணம் கொடுத்து வசூல் செய்யும் வேலையும் செய்து வந்தார். மூதாட்டி முனுசாமியிடம் அடிக்கடி கடன் பெற்று திருப்பி கொடுத்து வந்த நிலையில் சம்பவத்தன்று வட்டியை வாடகையில் கழித்துக் கொள்ளுமாறு கூறினார். இதனால் ஆத்திரமடைந்த முனுசாமி அருகில் கையில் கார்பெண்டர் வேலைக்காக வைத்திருந்த இரும்பு ராடால் தலையில் அடித்துக் கொண்டது விசாரணையில் தெரிய வந்தது. முனுசாமியை பிடித்த போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து பூந்தமல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி உடல் சிறையில் அடைத்தார்.